சாட்சியாருங்க, பழகுங்க, பெருகுங்க இல்லையா, வாழ்க்கையில முன்னேறுங்க, வளர்ச்சி அடைங்க, இதே நிலையில இருக்காதீங்க. இதுதான் ஆண்டவர் சொல்லுகிறது. ஆண்டவர் சொல்லி அனுப்பின வார்த்தையும் இதுதான். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பதற்கு பிரியமுள்ளவராக இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, ஆசீர்வதிப்பது எனக்கு பிரியம். ஆசீர்வாதம் என்றால் இப்படி எப்படி ஆசீர்வாதம் கிடையாது இல்லையா? ஆடு மேய்த்து கொண்டிருக்கிற தாவீதை இஸ்ரவேல் மக்களுக்கு ராஜாவாக்கின ஆசீர்வாதம். சாலமோனுடைய ராஜ்யம் எப்படிப்பட்ட ராஜ்யம் தெரியுமா? அவருடைய காலத்துல வெள்ளி, வெள்ளி தெரியுமா? வெள்ளி தெரியல, நம்ம ஊர்ல வெள்ளிக்கு விலை, கரெக்டா? நம்ம ஊர்ல வெள்ளிக்கு விலை. அந்த குப்பை மாதிரி போட்டு வச்சிருப்பாங்களாம். ஏன்னா சாலமோனுடைய காலத்துல எல்லாமே பொண்ணுக்கு தான் வேலை. எதுக்கு வேலை? பொண்ணு, கோல்டு, கரெக்டா? கரெக்டா, அப்படிதானே சொன்னேன். ஆமா, கோல்டு, வெறும் கோல்டு. சாப்பிடுறது, தூங்குறது, படுக்கிறது, போட்டுக்கிறது, எல்லாமே கோல்டு. வெள்ளிக்கு என்ன இல்லை, வேலையே கிடையாதா? அது கூப்பை மாதிரி ஒரு பக்கம் போட்டு வச்சிருப்பாங்க. தேவைப்பட்டு கேட்டுக்கலாம். நான் இங்க வந்தோடனே நான் ரொம்ப வேதனையோடு பார்த்த விஷயம் என்ன தெரியுமா? வேதனையோடு பார்த்த விஷயம் என்ன தெரியுமா? எனக்கே கொஞ்ச நேரம் ஜடி கலங்கிடுச்சு. எப்போ தூக்குமோ தெரியலையே, காப்பாச்சு, கரெக்டா? ஆனால் பார்த்தா அதான் நான் பார்த்தேன். ஓ, கரெக்டாக போட்டு வச்சுக்கிறாங்களா, போல்ட்டெல்லாம் கரெக்டாக இருக்குதா அப்படின்னு பார்த்துக்கிறேன் நான். கரெக்டா பார்த்துக்கிறீங்களா, போல்ட்டெல்லாம் கரெக்டாக போட்டுக்கிறாங்களா? பார்த்தியம்மா? ஆ, வெரி குட், பார்த்துருக்குறேன். பார்த்துட்டா உள்ள, அதனால தான் லேட்டாக வந்தாங்க அவங்க. சுத்தி கித்தி பார்த்துருப்பாங்க போல, இது கரெக்டாக போட்டு போட்டுக்குதா, நான் வந்து உள்ள உட்காடுறேன் அப்படின்னு வந்து உட்காந்தாங்க. ஆனால் வேடிக்கை என்ன தெரியுமா? பின்னாடி கொஞ்சம் அப்படியே தெரிய பார்த்தேன், கொஞ்சம் அப்படியே அந்த மேல தெரியல. தம்பி வா, நீட்டா அந்த வீட்டை பாருங்க. அந்த இல்லை, இந்த வீட்டு கருமையானவர்களே,